Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பட்டர். பட்டர் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டா எண்ணெய் மட்டும் போதும். இதில் வந்து இந்த பொடியாக நறுக்கின வெங்காயம், நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதிலே சேர்த்துடலாம். இது வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு, நான் இந்த மசாலாக்குள்ள உப்பையே இதிலே போட்டுடுறேன். பத்தலைன்னா கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் 2 தக்காளி. இதையும் நல்லா வதக்கிக்கணும். பொடியாக நறுக்கினா அது வந்து அப்படியே நம்ம அரைச்சி ஊற்றுற மாதிரி வந்துடும், நல்லா குழஞ்சி வெந்ததுன்னா. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். தனி மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை சேர்த்துடலாம். மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக நறுக்கிக்கணும். சின்னதாக இருந்தால் பாதியாக நறுக்கிக்கணும், பெருசாக இருந்தால் 4 நறுக்கிக்கணும். இதை அப்படியே இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடணும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கிரேவி வந்து எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நமக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வத்த விட்டுருங்க. நான் வந்து இடையில திறந்து திறந்து கொஞ்சம் கிளறி விட்டேன். இப்போ வந்து இதில் கசூரி மேத்தி நல்லா அப்படியே க்ரஷ் பண்ணிட்டு பிச்சு போட்டுடணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்க, அதை பெருசாக போட்டதே அப்படியே சுருங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி, இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ மஷ்ரூம் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் பட்டர் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை வந்து பூரி, சப்பாத்தி, தோசையோட சாப்பிடலாம். எல்லாரும் செஞ்சு பாருங்க. எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.